தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ சென்னைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறீர்கள். இப்போ சென்னையில அதிகம் பாதிக்கப்பட்ட மண்டலம் என்றால் எது? இப்போ அங்க நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கு? அதாவது சென்னை ஒட்டுமொத்தமாவே இந்த மழை வந்து மற்ற மழைகளோடு ஒப்பிட முடியாத அளவுக்கான மழை. இதுக்கு முன்னாடி வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவு மழை, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவு மழை, அந்த மாதிரி ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கான மழை. நேற்றைக்கு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருங்குடி போன்ற மண்டலங்களில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை பெய்திருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வானிலை ஆராய்ச்சி இயக்குநர் திரு பாலச்சந்திரன் சார் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது ஒரு கம்பேரிசமே பண்ண முடியாத அளவுக்கான மழை. இப்ப சென்னையில வந்து அதிக மழை பொழிவோ அல்லது மழை நீரை எந்த 4 வழிகள்ல தான் உள்வாங்கும் கடலை பொறுத்த வரைக்கும். கொசஸ்தலை ஆறு, அடையாறு, கூவம் ஆறு, நம்ம பக்கிங்காம் கெனால், கோவளம், இந்த 4 பாயிண்ட்டுமே நேத்திக்கு நான் அதுல 2 போய் பார்த்த அதிகாலையிலேயே இந்த கடல் அலையின் சீற்றம் இந்த சென்னை நீரை உள்வாங்குவதில் ஏற்பட்ட சிக்கல். 100% நீர் வெளியேறுகிற இடத்தில் ஒரு 10% தான் வெளியேறி நின்றது. அதனால இந்த ஸ்டாக்னேட் ஆகி எல்லா தெருக்கள்லயும் சென்னையில ஒட்டுமொத்தமாவே தண்ணீர் தேங்கி நின்றது. நள்ளிரவுக்கு பிறகு மழை குறைந்த உடனே இப்ப எல்லா சாலைகள்லயும் படிப்படியா அந்த மழை நீர் என்பது வடிய தொடங்கி போக்குவரத்து ஓரளவுக்கு சீராகி கொண்டிருக்கிறது. இந்த காலையில் நான் அதிகாலை தொடங்கி இதுவரை ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனத்தில் பயணித்தேன். எல்லா கொஞ்சம் நேற்று நைட்டு போக முடியாத ரோட்லாம் இப்போ போயிட்டு வந்து நிற்க முடியுது. இன்னும் கூட ஒரு சில இடங்கள்ல இறங்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த நிலையில் தான் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த உபரி நீர் என்பது அடையாற்றங்கரை ஓரம் பகுதியில் இருக்கிற குடியிருப்புதாரர்களை பாதிக்கும். அந்த அளவுக்கு ஏற்கனவே கேட்ச்மெண்ட் ஏரியால வர அந்த மழை நீரும் இப்ப அந்த அடையாற்றிலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த இது செம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்ட நீரும் ஒன்றிணைந்து அதிக அளவில் ஒரு அந்த இப்ப ஆற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 கண்ணாடியாவது போகும். ஏரியிலிருந்து நேற்றுக்கு ஒரு 6,000-7,000 கண்ணாடி திறந்திருந்தாலும் கேட்ச்மெண்ட்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 8,000-9,000-10,000 மாதிரி போகும். அதனால இந்த ஓரத்துல இருக்கிற குடியிருப்புதாரர்கள் குறிப்பா அந்த சூளைப்பள்ளம், அம்பேத்கர் நகர், பர்மா காலனி, செட்டித்தோட்டம், ஜோதியம்மா நகர், ஜோகி தோட்டம், நெருப்புமேடு, திடீர் நகர், கோதாமேடு, சூர்யா நகர், கோற்றுப்புறம் போன்ற இந்த அடையாற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கும். இப்ப அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் நேற்று இரவே நாங்க அந்த மைக்ல போலீஸ் மைக்ல சொல்லி எல்லாரையும் வேற இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்து அமர்த்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். இப்ப காலையில கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் கூட இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்துல செம்பரப்பாக்கம் நீர் திறப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோன்னா அங்கேயும் முடிஞ்சிடும். இதுக்கு இடையில வந்து இப்ப மருத்துவத்துறையின் சார்பில் நாளைக்கு இது முழுமையா வடிஞ்ச உடனே மாநகராட்சியின் சார்பில் இன்னைக்குமே நிறைய இடத்துல கேம்ப் போட சொல்லியிருக்கு. நாளைக்கு ஒட்டுமொத்தமாவே 200 டிவிஷன்லயுமே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எங்கெல்லாம் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை குறிப்பா இந்த மிக்ஜாம் புயல் தாக்கம் அதிகமா இருந்ததோ அந்த மாவட்டங்கள்லாமே அந்தந்த மாவட்ட அலுவலர்களோட சுகாதார அலுவலர்களோட தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற ஏற்கனவே இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகபிள் ஆயிருக்கிற மருத்துவமனைகளையும் அதனோட கனெக்ட் பண்ணி எல்லா இடங்கள்லயும் மருத்துவ முகாம்கள் ஒரு சேர இந்த 2-3 நாளைக்கு கண்டினியூஸா ஏதோ ஒரு கேம்ப் அந்த மாதிரி இல்ல, முழு மக்களும் பயன்படுகிற வகை. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருக்கும், சளி தொல்லை, இருமல், அந்த சேற்றுப்புண், அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். அதனால மருந்துகளை பொறுத்தவரை போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. என்றாலும் கூட இந்த முகாம்கள் மருத்துவமனைகளுக்கு போவதற்கு அவர்களுக்கு அசௌகரியம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சென்னையை பொறுத்தவரை பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கேஎம்சி, அதே போல இந்த கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி போன்ற மிகப்பெரிய மருத்துவமனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாது ஆரம்ப நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொகுதிகள் தோறும் இருக்கிறது. இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஒரு 160 மருத்துவமனைகள் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த மருத்துவ முகாம்களை தெருக்களில் வைத்து நடத்துவதற்கு இந்த 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவிலான மழை ஆனால் பாதிப்பை பொறுத்தவரை குறைப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி படிப்படியாக அந்த மழை அந்த செம்பரப்பாக்கம் ஏரி நீரை 2015 ஒரே நேரத்துல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காம முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விடப்பட்டதை போல் அல்லாமல் படிப்படியாக மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து திறந்து விடப்பட்டிருப்பதால் மக்களும் பெரிய அளவிலான அந்த விழிப்புணர்வை பெற்றார்கள். இப்ப அந்த ஆற்றோர பகுதிகளில் இருப்பவர்களுக்கான அந்த பாதிப்பு நீள் அகழ்வதற்கு இந்த கொஞ்சம் 1 சில மணி நேரங்கள் ஆகும்.
மற்ற இடங்கள்ல இப்ப படிப்படியா சீரடைந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து தண்ணீர் திறந்ததுனால தான் இந்த வெள்ளம் வருதா அப்படிங்கற ஒரு அச்சம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கு. அந்த குடியிருப்புதாரர்களுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு தொடர்ச்சியா நாங்க இந்த நானும் அந்த ஆற்றோரம் பகுதியில் குடியிருப்போம் தான் கிண்டி தொழிலாளர் குடியிருப்பில் ஒவ்வொரு முறையும் அங்க தண்ணீர் வரும்போது எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ நான் லேபர் காலனில தான் நைட் வந்து சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தேன். நைட் போகும்போது ஒண்ணுமே இல்லை. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்ட உடனே இப்ப என் வீட்டு வாசல்லயே மூணு அடி தண்ணி. அப்ப நாங்க அந்த தண்ணியில தான் நடந்து வந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல அதுவுமே குறையறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஒட்டுமொத்தமாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலம் எடுக்க வாய்ப்பு இருக்கு தோராயமாக? இப்போ ஒரு 60% இயல்பு நிலைக்கு வந்தாச்சுங்க. இந்த கடல் நீர் உள்வாங்கிறது முழுமையா இருக்கிறதால இந்த செம்பரம்பாக்கம் இந்த ஏரி திறப்பு அங்க கேட்ச்மெண்ட் ஏரியால மழை இல்லை. மழை இதோட நின்றுடுச்சுன்னா பெரிய அளவிலான சந்தோஷம். மழை வந்து இப்ப நான் இன்னைக்கு பிற்பகல் எப்படியும் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் அந்த புயல் கரையை கடக்கன்றாங்க. அப்போ அந்த கரையை கடக்கும் போது ஏதாவது மழை பொழிவு அந்த மாதிரி ஏதாவது பெரிய அளவில் இருக்காது. சிறிய அளவிலான பாதிப்பா தான் இருக்கும். அதையும் கடந்துட்டோம்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஓரளவுக்கு எல்லாத்துக்குமா ரெமெடி கிடைச்சிருங்க. இப்போ 4 கால்வாய்கள்ல தண்ணி உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ 100%, அதாவது நேற்று காலையில ஒரு 10% அளவுக்கு மட்டுமே உள்வாங்கின அந்த 4 நீர்நிலைகள் இப்போ வந்து 70-80% அளவுக்கு உள்வாங்க தொடங்கியிருக்கு. அடையாறு மட்டும் செம்பரம்பாக்கத்திலிருந்தும் அடையாறு கொசஸ்தலை ஆறு செம்பரம்பாக்கம் பூண்டி மாதிரியான ஏரிகள்ல இருந்து வர்ற உபரி நீரால் கொஞ்சம் அங்க சிரமம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல அதுவுமே சரியாயிருங்க. இதனாலதான் இந்த உள்வாங்காத பிரச்சனையினால பம்ப் செட் இல்ல மோட்டார் அதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாலும் பம்ப் செட் மோட்டர் எல்லாம் கூட நேற்றுக்கு வைக்க முடியாது. ஏன்னா எந்த எல்லா தெருவிலுமே தண்ணி இருந்ததால எந்த மோட்டர் எடுத்து எங்க அடிச்சாலும் அது எந்த உபயோகம் இருக்காது. இன்னைக்கு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இப்ப வந்து வத்தி போன தெரு எதுன்னு பார்த்து தண்ணி தாழ்வான இடத்துல தண்ணி இருந்தா மோட்டர் வச்சு இருக்கிற வேலையை இன்னைக்கு பண்ணிடுவோம். நிவாரண முகாம்கள்ல எவ்வளவு பேர் தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யப்படுது சார்? இப்ப அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற இந்த நிவாரண முகாம்கள் இருக்காங்க. வட சென்னையில இந்த கொசஸ்தலை ஆறு அந்த அங்க பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ மொத்தம் 162 முகாம்கள் மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் எங்க ஃபுட்டு தேவைப்படுதோ அங்க மாநகராட்சி உதவி வருவாய் உதவி ஆணையர் உள்ளிட்டவர்களோடு அங்க கலந்து பேசி தேவையான இந்த பணிக்கு சொல்லியிருக்கு. மொத்த எத்தனை இடத்துல சமைக்கிறாங்க போறாங்கிற டீட்டெயில் இன்னைக்கு தான் தெரிய வரும். ஏன்னா நைட்டு முழுக்கவே அங்கங்க மாநகராட்சியின் சார்பில் தனித்தனியாவே அந்த சமைக்கும் இடங்கள் கூடுதலாக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. ராம்நகர் அந்த பகுதியில எல்லாம் நேத்துக்கு ஒரு போட் தான் வந்தது ரெஸ்கியூக்காக, இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தாங்க. அது இப்ப அங்க நான் நேத்துக்கு எனக்கு தகவல் தெரிஞ்ச உடனே 2 போட்டு அங்க அனுப்பி ராம்நகர் மடிப்பாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பர்சனலாவே மீனவர்கள் கையில கேட்டு நேற்றுக்கு ஒரு 6 போட்டு வாங்கி ஒரு பெத்தேல் நகருக்கு 4 போட்டும் மடிப்பாக்கத்துக்கு 2 போட்டும் விட்டோம். அது இல்லாம இப்ப மாநகராட்சி சார்பிலையும் அந்த மீனவர்களோடு பேசி வந்திருக்க போட்டு இப்ப எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல தேவை இருக்கு. இப்ப ராம்நகர் நீங்க சொன்ன மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இப்ப கேட்டு அங்க இன்னொரு போட்டும் கூட அனுப்புவோம். நிறைவாக ஒரு கேள்வி, NDRF ராணுவம் இவர்கள் எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல மீட்பு பணிகள்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும்? NDRF பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து சைதாப்பேட்டையில அந்த ஒரு இது மடுவின்கரை அஞ்சு பல்லாங்க ரோட்ல ஒரு கேஸ் கோடவுன் பக்கத்துல ஒரு 50 பள்ளத்துல வந்து ஒரு கண்டெய்னர் மூழ்கிருச்சுன்னு சொன்ன உடனே உடனடியா ஒரு 30-40 பேர் வந்தாங்க. பெரிய அளவுக்கு இன்னமும் கூட சிரமப்பட்டு நிக்கிறாங்க. இப்ப அந்த தண்ணி வரத்து நின்றுதால இப்ப அதுல இருக்கிற மோட்டர் பண்ணி எடுத்துட்டு தான் அந்த கண்டெய்னர் எடுக்க முடியும். நல்ல கடுமையா கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு எங்க உதவின்னு தேவைப்பட்டாலும் போன் பண்ணாலும் வந்துடுறாங்க. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு மா சுப்பிரமணியன்.